Hi friends, இதுக்கு நாம பார்க்க போறது உருளைக்கிழங்கு சமோசா ரெசிபி தாங்க. இது எப்படி ஈஸியா வீட்லயே செய்யணும் சொல்லி பார்த்தலாமா? வாங்க. இப்போ நான் ஒரு பவுல் எடுத்துக்கேன் friends. இதுல 1 கப் அளவுக்கு நான் மைதா சேர்த்துக்கறேன். அதே மெஷர்மென்ட்ல 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கறேன். ஒரு அரை டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்த பிறகு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு oil சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். சோடா உப்பு சேர்க்கறதனால நம்ம கொஞ்சம் உப்பி வரும். அதற்காக தான் இத நம்ம சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் நல்லா கலரி விட்டுக்கோங்க. பாருங்க மாவு பிடிக்கும் பொழுது இந்த ஸ்டேஜ்ல இருந்தத நமக்கு சரியான அளவுல இருக்குன்னு அர்த்தம்ங்க. இப்போ இத நார்மல் சப்பாத்தி மாதிரியே கொஞ்சமா தண்ணியை சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு ஈர துணி வச்சு நம்ம ஒரு 15 நிமிஷம் மூடி வெச்சுக்கலாம். இப்போ மசாலாக்கு ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு 3 உருளைக்கிழங்க தோல் நீக்கி வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. இப்போ ஒரு வாணலையில ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு 2 பச்சை மிளகாவை நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். இதை கொஞ்சம் நல்லா பொரியட்டுங்க. இப்போ இதில் நான் வேக வச்சு எடுத்து வச்சுக்கக்கூடிய 1 கப் அளவிலான பச்சை பட்டாணியும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சம் மசாலா பொருட்கள் நம்ம சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம் தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு தகுந்த அளவு நீங்கள் கூட்டிக்கவும் குறைக்கவும் பண்ணிக்கலாங்க. இப்போ 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துருக்கேங்க. அதே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா நான் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இப்போது மஸ்ட் வச்சுருக்கக்கூடிய அந்த உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. பாருங்கள் இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும். அதற்கடையில் நம்ம சமோசாவை எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்த்துடலாங்க. பாருங்கள் 15 நிமிஷம் ஆச்சு. நாங்கள் கோதுமாவை எடுத்திருக்கேன். அதே 1 கப்பில் வந்து 1 கப் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதாவை தண்ணியை சேர்த்து பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. நார்மல் சப்பாத்தி மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி மட்டும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சப்பாத்தி நீங்கள் இது பண்ணும்போது நமக்கு 2 சமோசா நமக்கு கிடைக்குங்க. பாருங்கள் ஒரு பக்கமாக மட்டும் இது க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த பக்கம் வந்து நம்ம அந்த பேஸ்ட்டை வந்து கொஞ்சமாக இது பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு ஸ்டிஃபாக நின்றுக்கும். இப்போ அந்த லேயரில் நமக்கு போதுமான அளவுக்கு நிறைவான அளவுக்கு கூட நம்ம ஸ்டஃபிங் உள்ளே வச்சுக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. நார்மல் சமோசா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முக்கோண ஷேஃபில் இருக்கும். பட் இந்த சமோசா பார்த்திங்கன்னா ஷிட்டன் ஷேப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது அது உட்காந்துருக்க இதில் தான் வந்து அதோடய ஷேப் இருக்கும். அதுக்காக கொஞ்சம் இப்படி அமுத்தி விட்டுக்கோங்க. அழுத்தி விட்டுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி நான் செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஆயிலில் போட்டு பொரிச்செடுக்க வேண்டியது தான். அதே ஒரு வானிலையில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேங்க. ஸ்லோலி இது வந்து நல்லா குக் ஆகணும். நல்லா 2 பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள் ஒரு 10 செகண்டில் நமக்கு நல்ல கிறிஸ்பியான மொறுமொறுப்பான டேஸ்டியான சமோசா நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ண வேண்டியது தான். ஈவினிங் டைமில் ஒரு நல்ல டீ போட்டுட்டு இந்த சமோசாவை சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி ஈஸியான ஒரு ரெசிபியோடையும் இதே மாதிரி ஈஸியான ஒரு இதோடு உங்களோட அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேங்க. அது வரைக்கும் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பை பாய்.